திருகோணமலை துறைமுகத்தின் மகத்துவத்தை அறிந்து வந்த பாரிய கப்பல். உலகில் இயற்கை துறைமுகங்களில் ஒன்று திருகோணமலை. இந்த துறைமுகமானது மலைகளால் சூழப்பட்டுள்ளது. அலைதடுப்பு இயற்கையாகவே அமைய பெற்றது இதன் சிறப்பம்சமாகும். மார்ஷல் தீவுக்கு சொந்தமான 177,931 மெட்ரிக் டன் நிறையுடையதும் 292 மீட்டர் நீளமுடையதுமான பாரிய கப்பல் ஒன்று திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்திருக்கின்றது. திருகோணமலை இயற்கை துறைமுகத்தின் மகத்துவத்தை அறிந்து குறித்த கப்பல் திருகோணமலை துறைமுகத்தில் தரித்து நின்று திருத்தப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்தோனேசியாவிலிருந்து இந்தியாவுக்கு செல்லவிருந்த குறித்த பாரிய கப்பல் இலங்கையின் காலி கடற்பரப்பில் பழுதடைந்திருக்கின்றது. சம்பவம் தொடர்பில் இந்தோனேசியாவிலிருந்து 156,948 மெட்ரிக் டன் இலக்கரியினை சுமந்து கொண்டு இந்திய துறைமுகமான மூன்றாம் துறைமுகத்தை வந்தடைய இருந்தது. காலி துறைமுகத்துக்கு அருகே பழுதடைந்தது. எனவே திருத்தத்துக்கு அதிலுள்ள நிலக்கரியினை இறக்கிய பின்பர் உலர் கப்பல் திருத்தும் மேடைக்கு ஏற்றி திருத்த வேண்டும். ஆகையினால் இந்த நடவடிக்கையினை காலை அம்பாந்தோட்டை, கொழும்பு, ஏன் இந்திய துறைமுகங்களில் கூட இவ்வாறான கப்பல் இருந்து வேறு கப்பல்களுக்கு பொருட்களை மாற்றும் முறைமையினை செய்ய முடியாது. காரணம் அதி உயர் அலைகளின் தாக்கமாகும். ஆகையினால் திருகோணமலை இயற்கை துறைமுகமே இந்த நடவடிக்கைக்கு காலச் சிறந்தது என தீர்மானிக்கப்பட்டு பண்டுகாவைய போன்ற இது இழுவை படகுகள் மூலம் இழுத்து வரப்பட்டது. கப்பல்களிலிருந்து கப்பல்களுக்கு மாற்றம் முறைமை மூலம் பாரிய தொகை வருமானமாக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் மேற்குறிப்பிட்ட பழுதடைந்த கப்பல் திருத்தப்படுவதற்கு சிங்கப்பூர் துறைமுகத்துக்கு செல்ல உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை துறைமுகத்தின் மகத்துவத்தை அறிந்து வந்த பாரிய கப்பல் தொடர்பான தகவல் ஒன்று இன்று யக்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்த்திருந்தோம். நன்றி.